இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் குவித்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் ஃபாதர், என்னாச்சுன்னு கேட்கலாம். நேற்று டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் அமல உற்பவி அன்னையினுடைய அந்த திருநாளில் நம்முடைய இந்த இன்றைய மன்னா வலைதள காணொளி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸுங்க, 1-2 கிடையாது, 10,000 குடும்பங்களை நம்மோடு இறைவன் இணைத்திருக்கிறார். இந்த கருணைக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா காலத்தில் ஒரு எளிய முயற்சியாக இல்லங்களில் இறை வார்த்தை அப்படிங்கிற ஒரு விருது வாக்கோடு இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்தலை ஆரம்பித்தோம். இன்றைக்கு சரியாக இந்த இன்றைய மன்னா சேனல் தொடங்கி 1 வருடம் 4 மாதங்கள் தான் ஆகிறது. ஆனால் இந்த 1 வருடம் 4 மாதங்களில் 10,000 குடும்பங்களை இறைவன் இந்த இன்றைய மன்னா குடும்பத்தில் சேர்த்திருக்கிறார். இதற்காக உழைத்த, இதற்காக எனக்கு உதவி செய்த, என்னோடு உடனிருந்த, என்னை ஊக்குவித்த, பல வகைகளில் என்னோடு பயணம் செய்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்வு, இந்த இல்லங்களில் இறை வார்த்தை மென்மேலும் ஆண்டவரில் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றும், இந்த இறை வார்த்தை பல குடும்பங்களுக்கு சென்று சேர வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறைவன் நம்முடைய இந்த இன்றைய மன குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. வழக்கமாக பாதுகாத்து வழி நடத்துவாராக அப்படி என்கிற இந்த ஆசிரை என்னுடைய வீடியோவில் கடைசியில் தாங்க போடுவேன். இன்றைக்கு தான் முதல் முதலாக இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த தொடக்கத்திலேயே இந்த அன்பு செய்தியை உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பு மிக்கவர்களை இன்றைக்கு தாய் திருச்சபையில் ஆ லேடி ஆஃப் லொரேட்டோ அன்னை அப்படி என்கிற ஒரு பெயரில் தான் அன்னை மரியாவை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். அது என்ன ஃபாதர், ஆர் லேடி ஆஃப் லொரேட்டோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. லொரேட்டோ என்கிற இடத்துல தான் நமது தூய கன்னிமரியால் வாழ்ந்த வீடு. எந்த வீட்டில் அவருக்கு வந்து மங்கள வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த வீடு இருக்கிறது இப்பொழுது. வரலாற்றில் 12வது நூற்றாண்டில் வானதூதர் அணி ஒன்று அதிசயத்தக்க விதமாக புண்ணிய பூமியிலிருந்து அன்னை மரியால் வாழ்ந்த அந்த வீட்டை இத்தாலி தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள். 3 இடங்கள் மாறி கடைசியில் அந்த அன்னை மரியால் வாழ்ந்த அந்த புனித வீடு லொரேட்டோ என்கிற ஒரு இடத்துல இன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்னையினுடைய திருத்தலம்தான் முதல் முதலாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு திருத்தலமாக கருதப்படுகிறது. எல்லா திருத்தந்தையர்களும் அந்த 12வது நூற்றாண்டிலிருந்து இந்த லொரேட்டோ திருத்தலத்தின் மீது மிகுந்த ஆர்வமும் பக்தியும் கொண்டிருந்தார்கள் என்று எல்லா திருத்தந்தையர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நம்மிடையே வாழும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2019வது ஆண்டு இந்த திருத்தலத்திற்கு சென்று உலகத்திலுள்ள அனைத்து மக்களுக்காகவும் பரிந்துரை ஜபம் செய்து அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டினார் என்று நம்முடைய செய்தி தாட்களிலும் அல்லது தொலைக்காட்சி செய்திகளிலும் பார்த்தோம். அன்புமிக்கவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களில் அமைதி நிலவ வேண்டும் என்றும், நமது குடும்பங்களில் இறை ஆசிர் நிரம்ப இருக்க வேண்டும் என்றும் இந்த லொரேட்டோ அன்னையினுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒருவருக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறது. அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, இந்த குடிப்பழக்கம் உள்ளவரை கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட காமிச்சு, டாக்டர் இவரை வந்து எப்படியாவது இந்த குடிப்பழக்கத்தினுடைய தீமையை இவருக்கு நீங்கள் எடுத்து சொல்லி இவரை வந்து அந்த குடிப்பழக்கத்திலிருந்து நம்ம எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுகிற பொழுது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த குடிப்பழக்கம் உள்ளவரை வர சொல்கிறார். வந்த உடனே டேபிளில் 1 கிளாஸில் தண்ணியும் இன்னொரு கிளாஸில் கொஞ்சம் அந்த மதுவையும் ஊற்றி வைக்கிறார். பிறகு அங்கிருந்து 2 புழுக்களை எடுத்து முதல்ல அந்த 1 புழுவை வந்து அந்த தண்ணீர் நிரம்பிய அந்த கிளாஸில் போடுறாரு. பிறகு இன்னொரு புழுவை எடுத்து அந்த மது நிரம்பிய அந்த ஒரு கிளாஸில் இன்னொரு புழுவை போடுறாரு. 2 கிளாஸையும் பார்க்க சொல்கிறாரு அந்த குடிப்பழக்கம் உள்ளவரை. சிறிது நேரத்தில் என்ன ஆகுது அப்படி என்றால், அந்த தண்ணீரில் விடப்பட்ட அந்த புழு நெளிந்து கொண்டே அழகாக அதை வந்து நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. ஆனால் இந்த மதுவில் போடப்பட்ட அந்த புழுவானது சிறிது நேரத்திலேயே இறந்து விடுகிறது. அப்பொழுது அந்த டாக்டர் வந்து அந்த மது பிரியர் இடத்துல கேட்கிறார், இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த 2 புழுவை எடுத்து தண்ணீர் நிரம்பிய ஒரு கிளாஸில் போட்டேன், மது நிரம்பிய ஒரு கிளாஸில் போட்டேன், இப்போது மது நிரம்பிய அந்த கிளாஸில் இருந்த புழு இறந்து விட்டது, தண்ணீர் நிரம்பிய அந்த கிளாஸில் போட்ட அந்த புழு உயிரோடு இருக்கிறது,
இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது டாக்டருக்கு மனசுக்குள்ளே சரி இந்த மாதிரி மது குடித்தா நம்ம உடலுக்கு கேடு அப்படின்ட்டு சொல்லுவார் என்று பார்த்தார். ஆனால் அந்த மது பிரியர் என்ன சொன்னார் என்றால், டாக்டர் நம்ம வயிற்றுக்குள்ள புழுப்பூச்சி எதனாவது இருந்துச்சுன்னா, தட்டைப்பூச்சி எதனாவது இருந்துச்சுன்னா அதை அழிப்பதற்கு சரியான மருந்து இந்த மது தான் அப்படின்ட்டு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நம்மில் பல பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஃபாதர் இந்த எக்ஸாம்பிள் நீங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த சந்ததியினரை நான் எந்த தலைமுறைக்கு ஒப்பிட்டு பேசுவேன், இவர்கள் வந்து சிறு பிள்ளைகள் விளையாடுவது போல விளையாடு கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய கிராமங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க சொப்பு சாமான் வச்சு விளையாடுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி அப்பா அம்மா டீச்சர் அப்படி என்று ஒரு ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக ஒரு ஆசிரியராக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தன்னையே பாவித்து விளையாண்டு கொண்டு இருப்பார்கள். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்களும் அதுபோல தான் இருக்கிறீர்கள். சிறு குழந்தையைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு எது நல்லது எது தீயது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களிடத்தில் இல்லை. இரண்டாவது, எது தீயது எது நல்லது என்று தெரிந்தாலும் தீயதை மட்டும் தேர்ந்தெடுத்து நல்லதை நீங்கள் ஒதுக்குகிற ஒரு சூழலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இறை வார்த்தை எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. அந்த இறை வார்த்தையில் நமக்கு தேவையானதை மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லவைகளை நாம் ஒதுக்கி விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. இறை வார்த்தையை ஏற்று அதன்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் சால சிறந்தது அப்படி என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். உண்மையாகவே வாழ்க்கையில் பின்பற்ற முடியாத கட்டளைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எளிமையான கட்டளைகளை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி ஆண்டவரிடத்துல அருளையும் ஆசீரையும் கேட்கிறோம், நிச்சயமாக இப்படி வந்து இறை வார்த்தையில் நமக்கு சாதகமானது அல்லது நமக்கு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக ஆசீர் நமக்கு கிடைக்காது என்பதைத்தான் இன்றைய மன்னா இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறது. இறை வார்த்தையை நாம் பின்பற்றி வாழ்கிற பொழுது, இறை கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்வு இருக்கிற பொழுது, அதில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இறைவனுக்கான ஒரு அழகான வாழ்வை வாழ்வதுதான் உண்மையாகவே நம்முடைய இதயங்களை இயேசுவினுடைய வருகைக்காக தயார் செய்கிற ஒரு செயலாக இருக்கும். அதை விடுத்து எத்தனை திருவருகை காலம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கிறிஸ்மஸ் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் இந்த டார்க் பேஜஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா, இருளான பகுதி, பாவம் நிறைந்த பகுதி, இன்னும் மாற்றிக்கொள்ளப்படாத பகுதிகளை எல்லாம் விட்டுவிட்டு எளிமையான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சி செய்கிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது. ஆகவே வருகிற ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு உண்மையான அர்த்தமுள்ள ஒரு விழாவாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை 100% பின்பற்றப்பட வேண்டும், சமரசம் இல்லாமல். அப்படி பாவங்களோடு சமரசம் செய்யாத ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு தர வேண்டும், அதற்கான மன திடத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.